நமக்கு நீங்கள் பார்க்கறது கேட்கறது தமிழ் நெட்டிசன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான கண்டினியூவேஷன் தான் இருக்க போகுது. ஸோ நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்த ஐபிஎல் 2020 டீம் பிளேயர்ஸோட ரிவ்யூ வந்து நம்ம போட்டிருப்போம், எந்தெந்த டீம்லாம் வந்து பெஸ்ட் பிக்கப் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. ஸோ வீடியோ லெந்தாக போனதால ஒரு 6 டீம் தான் வந்து என்னால் சொல்ல முடிஞ்சுது. ஸோ பேலன்ஸ் இருக்க ஒரு 4 டீம் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது எந்தெந்த டீம் பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி, ராஜஸ்தான் ராயல்ஸு, அண்ட் தென் எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப் டீம் தான் மிஸ் பண்ணது. ஸோ அந்த 4 டீமோட பிளேயர்ஸ் யார் யார், பெஸ்ட் பிக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டீம் சொல்லியிருப்போம், சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேகேஆர், நியூவாக வந்த குஜராத்தன், லக்னோ டீம் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி வந்து என் கார்ட்லேயே வரும், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க 4 டீம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த 4 டீமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த டீம்னா பஞ்சாப் டீமு. ஸோ பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே சொல்ல முடியாது, ரொம்ப நல்லாவே வந்து எடுத்திருக்காங்க தான் சொல்லணும். பிளேயர்ஸ் எல்லாமே சூப்பரான பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி பஞ்சாப் வந்து பிளே ஆஃப்குள்ளே போயிட்டு மேபி ஒரு ஃபைனல்ஸ் கிட்ட கூட போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பிளேயர்ஸ் வந்து நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க தான் நான் சொல்லுவேன். பவுலர் பார்த்தீங்கன்னா கக்கிசோ ரபாடா ஃபாரின் பிளேயரில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ எடுத்திருக்காங்க, ஓடியன் ஸ்மித் வந்து எடுத்திருக்காங்க, லிவிங்ஸ்டன் எடுத்திருக்காங்க. ஸோ லிவிங்ஸ்டன் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து ஃபாரின் பிளேயரில் பிட் பண்ணது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் இருக்கார், ஷாருக் கான் இருக்கார், அதே மாதிரி வேறு யார் இருக்கார், ஷார்பட் ராகுல் சஹார் ஸ்பின்னுக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து பிளேயிங் லெவல்னு பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால், அக்ஷர்தீப் சிங்கு, ஜானி பேஸ்டோ, கக்கீஸ்வர போடா பவுலிங்க்கு, ஸ்பின்னருக்கு ராகுல் சஹார் இருக்கான், ஓடியன் ஸ்மித் ஆல்ரவுண்டர் நல்லா பண்ணார் ரீசெண்டாக இதில், லிவிங்ஸ்டன் ஆல்ரவுண்டர், லெக் ஸ்பின்னும் போடுவார், ஆஃப் ஸ்பின்னும் போடுவார், ஓப்பனிங் பண்ணுறதுக்கு ஷாருக் கான் இருக்கா, ஷிகர் தவான் இருக்கார், மிடில் ஆர்டரில் வந்து ஷாருக் கான் இருக்கார். ஸோ அதனால் வந்து இந்தளவுக்கு இந்த சீசன் பார்த்திங்கன்னா பஞ்சாப்க்கு வந்து ஒரு நல்ல சீசனாகவே இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ நல்லாவே வந்து கொஞ்சம் அளவுக்கு பிக் பண்ணியிருக்காங்க டீசெண்டாகவே, கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது தான் நான் சொல்லுவேன், அது பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டீம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபஸ்ட் டைட்டில் வின் பண்ணது தான், அதுக்கப்புறம் அவங்க பிளே ஆஃப் பக்கமே வந்து போனது இல்லை, அந்த ஹிஸ்ட்ரியே வந்து மாறி போச்சு. பிகாஸ் அவங்களுக்கு டீம் செலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கவே இருக்காது ஒவ்வொரு இதுலேயுமே. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டீம் செலெக்ஷன் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸாக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும். ஸோ நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கம்பேர் டு சிஎஸ்கே மும்பை. நான் சொல்ல போனாலே ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரிட்டைன் பண்ண பிளேயர்ஸ் வந்து ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ஜெஸ்வாலு, இவங்களாம் வந்து ரிட்டைன் பண்ண பிளேயர்ஸு. ஃபாரின் பிளேயர் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயராக வந்து ட்ரெண்ட் போல்ட்டு மும்பையில் இருந்தார், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், அவர் வந்து காசு கொடுத்து எடுத்துட்டாங்க இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிம்ரன் ஹெட்மயரு நல்ல ஒரு ஹிட்டர், ரெண்டு வேண்டர் டூசன் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு மிடில் ஆர்டரில் சம ஒரு பேட்ஸ்மேன், நல்லா வந்து நின்று ஆடுவார். ஜேம்ஸ் நிஷாம் ஆல்ரவுண்டர் இருக்குது, அதேமாதிரி நாதன் குண்டர்னைல் அவரும் வந்து சமய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ ஸ்பின்னிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் வந்து வேறு லெவலில் ஸ்பின்ஸ் வச்சுருக்காங்கப்பா, குல்தீப் யாதவ் இருக்கார், ராகுல் இது யஷ்வந்த் சஹால், அஸ்வின்க்கு ஆல்ரவுண்டர், ஸ்பின்னும் பண்ணுவார், பேட்டிங்கும் ஆடுவார். ஸோ ஸ்பின்னிங் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் கிளாஸ் ஸ்பின்னர் வந்து பக்காவாக இதில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரதீஷ் கிருஷ்ணா வந்து நல்லாவே பண்ணார் இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்லையும் சரி, இந்தியா மேட்ச்லேயும் சரி. ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு தெரிய சொல்ல தேவையில்ல, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் நவ்தீப் சைனி, ட்ரெண்ட் போல்ட்டு, பிரசித் கிருஷ்ணா, ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லாவே வந்து பண்ணுவாங்க. ஸ்பின்னிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பின்னிங் டீம்னா அது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும்தான், பிகாஸ் வந்து அஸ்வின் இருக்கார், குல்தீப் யாதவ், அதேமாரி சுந்தர் சஹால், மூணு பேருமே வந்து இருக்கிறதால ஒரு நல்ல ஒரு டீமாக இருக்குது ஸ்பின்னிங்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பேட்டிங்கும் நல்ல பேட்டிங்க, ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சனு, சிம்ரன் ஹெட்மேர் ரீட்டிங் பண்ணுறதுக்கு, வேண்டர் டூசன் வந்து மிடில் ஆர்டர் நல்லா கொஞ்சம் ஆடுவார், படிக்கல் ஓப்பனிங் பண்ணுவார், படிக்கல் அண்ட் ஜாஸ் பட்டர் தான் மேபி ஓப்பனிங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் நிஷாம் வந்திருக்காரு. ரியான் பராக் தான் எனக்கு ஒரே ஒரு டவுட்டாக இருக்குது, எதுக்கு வந்து அவர் 4 கோடி 5 கோடி கொண்டு எடுத்தாங்கன்னு தெரியல, போன சீசன்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, திருப்பி வந்து அவ்வளோ மணி கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து ரியான் பராக் எடுத்தது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கோ எனக்கு வந்து தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து ஒரு பக்காவான டீமாக இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸும் எனக்கு தெரிஞ்சு வந்து பிளே ஆஃப் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பிளே ஆஃப் தொடர்ந்து போகாமல் எல்லா இருந்த டீம் எல்லாமே போகும்னு நினைக்கிறேன். மேபி இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப்லாம் வந்து
புதுசாக பிளே ஆஃப் போகணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே போகிற டீம்லாம் வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி தான் வந்து டீம் இருக்குது மற்ற டீம் பொறுத்த வரைக்கும், சிஎஸ்கே மும்பை பொறுத்த வரைக்கும். பட் இந்த டீம் வந்து இந்த சீசன் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் டீம் ஆர்சிபி, நிறைய பேருக்கு டென் பிளேயர்ஸ் தெரிஞ்சிருக்கும், விராட் கோலி, மேக்ஸ்வெல், சிராஜி, ஸோ இவங்க டென் பிளேயர்ஸு. ஸோ இவங்க பண்ண பெரிய விஷயம் என்னென்னா விராட் கோலியோட ஓப்பனிங் ஒன் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா படிக்கல் வந்துருந்தார், படிக்கல் இல்லாததால் இப்போ வந்து ஃபேப் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேப்பை வந்து ஆர்சிபி வந்து எடுத்தது வந்து ஒரு நல்ல சாய்ஸு ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபேப் பற்றி தெரிஞ்சிருக்கும், சிஎஸ்கேல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், மேட்ச் வின்னர், இந்த மேட்ச் வின்னிங் கேமை ஃபைனல் சென்ட் பண்ணி கொடுத்த ஒரு பெரிய பிளேயர் தான் ஃபேப் டுப்ளசி. ஸோ அவர் வந்து எடுத்ததுக்கு ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன், ஃபின் ஆலன் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஃபாஸ்ட் ஹிட்டரு, ஸோ அவர் வந்து எடுத்தது நல்லது. அதே மாதிரி ஆசல்வுட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் ஆசல்வுட் இருக்கார், அக்ஷர் பட்டேல் ஏற்கனவே வந்து போன சீசனோட பர்பிள் கேப் வின்னரு. ஸோ இந்த வாட்டி வந்து திருப்பி ஆர்சிபி வந்து இறச்சிருச்சு. ஜேசன் பெஹ்ரட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஸ்பின்னிங்கை பொறுத்த வரைக்கும் அசரங்கா. ஸோ அசரங்கா வந்து போன வாட்டி இருந்தார் பட் ஐபிஎல் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண, பட் அவர் வந்து 10 crore கொடுத்து எடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட் மாதிரி தான் தெரியுது. பட் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான நம்பர் ஒன் பவுலராக இருக்கார் இப்போ வரைக்கும் அவரும். ஸோ நல்லா அவர் ஸ்பின் பண்ணுவார், பட் அவர் டீம் நல்லா பண்ணுறாரு, மற்ற டீமுக்கு வந்து ஐபிஎல் லீக் மேட்ச் வரும்போது சொதப்பிடுறாரு. அப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்து எடுத்திருக்காங்க மிடில் ஆர்டரில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு, தினேஷ் கார்த்திக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருப்பார். டேவிட் வில்லி, செஃப்ரன் ரூதர்ஃபோர்ட், ஸோ இவங்க எல்லாமே வந்து ஆல்ரவுண்டர்ஸு. ஸோ பேட்டிங்கும் ஆடுவாங்க, பவுலிங்கும் வந்து போடுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பக்காவான ஒரு டீம் லெவலாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் தான் எனக்கு வந்து தோணுது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களும் வந்து இந்த ஐபிஎல் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, பிளே ஆஃப் போவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டீமு. ஸோ எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா போன வாட்டி ரொம்பவே வந்து மோசமான டீமாக இருந்த டீம் தான் எஸ்ஆர்ஹெச். ரெண்டு மேட்சும் நம்ம தான் ஜெயிச்சாங்க டோட்டல் மேட்ச்லேயே. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல இது டீமை வந்து எடுக்கணும், மொத்த பேர் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து போனாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் ரிட்டைன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கேன் வில்லியம்ஸில் வந்து உள்ள கூப்பிட்டாங்க 14 crore கொடுத்து. கேன் வில்லியம்சன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத், உம்ரான் மாலிக், ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டைன் பண்ணது. ஸோ இப்போ வந்து புதுசாக இருந்த ஃபாரின் பிளேயர்ஸ் யாருன்னா ஆடம் மாக்ரம், அதே மாதிரி கிளென் ஃபிலிப்ஸு, நிக்கலஸ் பூரான், மார்க்கோ ஜேம்சன், சிஎம் போல்ட். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. பட் பவுலிங் வந்து ஃபேமஸான பவுலிங் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், டி நடராஜன் இருக்கார். டி நடராஜன் புவனேஸ்வர் குமார் ரெண்டு பேருமே பார்த்தா அவுட் ஆஃப் ஃபார்மு, அந்தளவுக்கு வந்து பவுலிங் இது கிடையாது. அதே மாதிரி ஸ்பின்னிங் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், அந்தளவுக்கு அவரும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தது இல்லை. ப்ரொஃபஷனல் ஸ்பின்னர் ரஷித் கானை வந்து விட்டதே வந்து பெரிய தப்பு எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்குமே. ஏன் வந்து விட்டாங்கன்னு தெரியல ரஷித் கானை. பட் வாஷிங்டன் அதுக்கு பதிலாக எடுத்திருக்காங்க ஸ்பின்னிங்கு சேஸ் கோபால்லாம். ஆனால் ரஷித் கான் அளவுக்குலாம் வருமானம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எஸ்ஆர்ஹெச்னாவே ஒரு பவுலிங் எஃபெக்டிவ், ஒரு சின்ன டோட்டல் கொடுத்தாலுமே அவங்களால வந்து ஒரு பெரிய டோட்டல் இருந்தாலுமே பவுலிங் பண்ணி அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் தான் வந்து எஸ்ஆர்ஹெச். பவுலிங்கில் வந்து செம ஸ்ட்ராங்காக இருந்த டீமு, முகமது நபி, ரஷித் கானு, புவனேஸ்வர் குமார் அப்படி ஒரு இருந்த டீம் தான் வந்து இப்போ அப்படியே உடஞ்சி ரஷித் கான், முகமது நபி ரெண்டு பேருமே இல்லை. ஸோ ஒரு ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இல்லாததுனால இந்த டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை பார்த்துட்டு அந்தளவுக்கு இப்போ ஸ்ட்ராங் கிடையாது. பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. மிடில் ஆர்டர்ஸ்க்கு தான் கொஞ்சம் தப்பாக இருந்தது எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போன மாட்டி. ஸோ அந்த மிடில் ஆர்டர்ஸ் ஸ்டெடி பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் பூரானு, ராகுல் திரிபாதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கென் ஃபிலிப்ஸ், ஆடன் மாக்ரம்லாம் வந்து வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த சீசன் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, பிளே ஆஃப் போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த டீம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ யூஸ் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.